அப்பாவும் மூன்று மகன்களும் ஒற்றுமைய உணர்த்துற கதை இது. ஒரு ஊர்ல ஒரு வயசான அப்பா மூன்று மகன்களோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. இந்த மூணு மகன்களுமே ரொம்ப கடின உழைப்பாளிகள். ஆனாலும் ஒரு பிரச்சனை, இவங்க ஒற்றுமையா இல்ல. அவங்க அப்பாவும் இதை சரி பண்ண ரொம்ப முயற்சி செஞ்சாரு, ஆனா முடியல. இப்படியே காலம் ஓடிட்டு இருந்த சமயத்துல அந்த அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால அவங்க அப்பா பசங்களுக்கு சீக்கிரமே இந்த பாடத்தை கத்து கொடுக்கணும்னு நினைச்சாரு. உடனே அவங்க மகன்களை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு ஒரு கட்டுக்குச்சியை கொடுப்பேன். ஒவ்வொரு குச்சியையும் தனியா எடுத்து ரெண்டா உடைக்கணும். அதிக குச்சியை உடைக்கிறவங்களுக்கு பரிசு தருவேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஒவ்வொருத்தருக்கும் 10 குச்சிகளை கொண்ட கட்டுகளை கொடுத்தாரு. ஒவ்வொரு குச்சியையும் துண்டா உடைக்க சொன்னாரு. அவரோட மகன்களும் சீக்கிரமே குச்சிகளை துண்டுகளா உடைச்சிட்டாங்க. முதல யாரு முடிச்சதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே சண்டையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அப்பா, விளையாட்டு இன்னும் முடியல, இன்னும் ஒரு கட்டு குச்சிகளை கொடுப்பேன், அந்த கட்டை பிரிக்காம அப்படியே முழுசா உடைக்கணும், அப்படி உடைக்கிறவங்களுக்கு தான் பரிசுன்னு சொன்னாரு. அவங்க மூணு பேரும் விடாம முயற்சி செஞ்சு பார்த்தாலும் யாராலையும் வெற்றி பெற முடியல. மூணு பேரும் தங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. அவங்க அப்பா சொன்னாரு, மகன்களே, நீங்க ஒரு குச்சியை துண்டு துண்டா உடைக்கலாம், ஆனா கட்டு குச்சிகளை ஒன்னா உடைக்க முடியாது. இதே போலதான் நீங்க மூணு பேரும் சேர்ந்து ஒற்றுமையா இருந்தா யாராலையும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. ஆனா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தா மத்தவங்க உங்களை ஈஸியா தோக்கடிச்சிருவாங்கன்னு சொன்னாரு. ஒற்றுமையோட பலத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த மூன்று மகன்களும் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமே அவங்க ஒற்றுமையா இருப்போம்னு உறுதி செஞ்சாங்க. ஒற்றுமையே பலம்.